ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க காய்ஸ்? ஸோ நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எம்கே ஸ்டாலின் ஒரு புதுசாக ஒரு காரை லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் லேண்ட் க்ரூசர் LC 300. டொயோட்டோலேயே ஒரு ஒன் ஆஃப் தான் ரொம்ப காஸ்ட்லியான கார் இதுதான். ஸோ இந்த காரை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு வெயிட்டிங் பீரியட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு கார். ஸோ இதோட சோர்ஸ் நான் எங்கேருந்து எடுத்தேன்னா, விகடன் சேனலில் இருந்து தான் எடுத்தேன், விகடன் நியூஸ் சேனலில் இருந்து தான் எடுத்தேன். அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நான் அந்த நியூஸை கலெக்ட் பண்ணேன் காய்ஸ். ஸோ இந்த காரோட ஸ்பெஷல் அதாவது வந்து, இது வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப்ரோடிங் கார். இந்த காரை எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துக்குனாலும் போகலாம், இந்த காரால் போக முடியாது இடங்க ஒன்றும் கிடையாது. அது மாதிரி வந்து இது ஒரு ஆஃப்ரோடிங் கார், ஹார்ட்கோர் ஆஃப்ரோடிங் கார். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேலே வரப்போகுது. ஓகே காய்ஸ், இதோட நம்ம ஃபுல் ஃபீச்சர் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த காரில் வந்து என்ன என்ஜின் இருக்குது? முன்னே இருந்த மாதிரி V8 என்ஜின் வந்து இந்த LC காரில் வந்து நிறுத்திட்டாங்க. LC 200 சரி, V8 என்ஜின், இதில் வந்து V6 என்ஜின். ஏன்னா அதுல தர அளவுக்கு வந்து இதில் வந்து பவர், சேம் பவரும் தரும். அதே மாதிரி ஃபியூயல் எக்கனாமியும் இருக்குன்றதுக்காக V6 என்ஜினாக மாற்றிருக்காங்க. ஸோ V6னா 6 சிலிண்டர் என்ஜின். ஸோ இந்த என்ஜினால் வந்து கிட்டத்தட்ட 310 ஹார்ஸ் பவரையும் 700 NM, அதாவது 700 NM டார்க்கு வந்து கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்கள், 700 வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹை கிளாஸ். ஸோ அது வந்து அதே மாதிரி இது வந்து பெட்ரோல் டீசல் ரெண்டு வேரியண்ட் இருக்குது. நம்ம எடுத்துருக்கிறது வந்து டீசல் வேரியண்ட் தான். 3500 cc ட்வின் டர்போ சார்ஜ் V6 என்ஜின். இந்த என்ஜினில் வந்து இப்போ 10-speed டிரான்ஸ்மிஷனோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த என்ஜினால் மேக்ஸிமமாக 210 km/h அப்படிங்கிற ஸ்பீடு, டாப் ஸ்பீடு வந்து ரீச் பண்ண முடியும். 0-100 வந்து வெறும் 7 செகண்ட்ஸ்லேயே ரீச் பண்ணிவிடும் காய்ஸ். ஸோ இதுதான் இதோட ஃபுல் ஸ்பெக்ஸ். ஸோ இந்த கார் வந்து கிட்டத்தட்ட 3.5 கோடி கொடுத்து வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு இந்த கார் வாங்குறதுக்கான ஒர்த்தா.